ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண பெர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் வியூ காம்போ வழங்குகிறது மீட் அண்ட் ஈட். வணக்கம் விகிட நேயர்களே, இம்பெர்ஃபெக்ட் ஷோ இனிமே நான் தான் தொகுத்து வழங்க போகிறேன். இனிமே ஃபுல்லாகவே நான் மட்டும்தான். என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே டெய்லி அப்டேட் விஷயங்கள், அரசியல் விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்களே, அவங்கள தானே எதிர்பார்க்குறீங்க? ஏங்க, ப்ரோக்ராம் நல்லா இருக்கணுமா வேணாவா? சிபி சாரம் சரண் சாரம் தானே கேட்குறீங்க? இன்றைக்கி இன்னும் அரசியல் நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல. ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு அரசியல் நடந்தது, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. போதுமா? அவங்க அரசியலே சொல்கிற அளவுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? ஆட போங்க, நீங்கள் வேறு அவ்வளோ சூப்பராக. வாங்க 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 கலாய்க்கிற மாதிரி, நம்மளை கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் தூரம் நில்லுங்க, நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணேன். இன்பெர்ஃபெக்ட் ஷோ அதுவே என் வாயில் வரல. நான்லாம் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? தண்ணி குடிச்சிட்டு வர்ற கேப்ல வந்து அது கூட இல்லை 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 நான் அதை பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷம் சார். சூப்பர். உங்கள் ரெண்டு பேரும் ரசிகர்கள் தான் நானே. ஐயோ, ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக சேர்த்து நியூஸ் சொல்லிடலாமா சார்? விடுதலை ரொம்ப முக்கியம். என்ன இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல, நீ அது மாதிரி நினைக்க மாட்டீங்களா? நீங்க அப்பெல்லாம் நினைக்க மாட்டோம். பரவாயில்ல, அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நடிப்பீங்க தானே. வெல்கம் டு தி இம்பெர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி மாறன். அண்ணா தம்பி, விடுதலை முக்கியம்ண்ணா அப்படிங்கிற மாதிரி மாறன் சார் தொடங்கி வச்சிருக்காரு இம்பெர்ஃபெக்ட் ஷோவை. ஆமாம். அதே மாதிரி எனக்கு கேபி அன்பழகன் வீட்டில் ரைடு முடிஞ்சு சாவகாசமாக நைட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க, 57 இடங்கள்லையுமே. ஆமாம், 11 கோடி கைப்பற்றப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் கேபி அன்பழகன் வந்து வேற மாதிரி சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா? ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 அதாவது 2,65,00,000ங்கிறது நான் சம்பாரித்து என் வீட்டில் அது கூடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. செலவுக்காக அது கூட நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஒன்றுமே எடுக்கலைங்க அவங்க. வீட்டில் இருந்த தட்டுமுட்டை சாமான்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து கணக்கில் காமிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 தங்கம் இருந்துச்சான். ஆனால் அந்த 6 வந்து அவங்களுக்கு தட்டுமுட்டு சாமானாக போயிடுச்சு அப்படிங்கிறதான் ரொம்ப அதிர்ச்சி. தட்டுமுட்டு சாமானே 6 தங்கம்னா மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. இல்லை, ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். தொடர்ந்து வந்து பாருங்கள், அவங்க பண்ணக்கூடிய ஊழல் இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக இப்படி வந்து ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்று வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து விவசாயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாப்பிரெட்டிப்பட்டியோடைய எம்எல்ஏ கோயந்தசாமி அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஸோ வந்து அவருடைய சில ஹெல்ப்ல நிறைய இடங்கள்ல வெளியில தெரியாத அளவுக்கு பினாமிகளை வச்சு மறைக்க வச்சிருக்காங்க, மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பினாமிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களாம். இது அன்பழகனுக்கு இந்த ரயில் நடக்க போற விஷயம் 10 தெரியுமா? 10 வந்து உட்காந்து குத்தான் உட்காந்துருக்காரு வீட்டு முன்னாடி, எப்போ வருவாங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஆனா என்னன்னா, கடந்த சில வருடங்களாகவே சரியா தூங்கவே இல்லையா அன்பழகன். ஏன்னா எப்பயுமே கணக்கு நோட்டை வச்சுட்டு கணக்கு போட்டு இருந்திருக்காப்புல, இந்த பினாமி நம்மளை ஏமாத்திடுவோம், அந்த பினாமி நம்மளை ஏமாத்திடுவோம், நம்ம வேற இவ்வளோ அடிச்சு வச்சிருக்கோமேனு சொல்லிட்டு பார்த்தீங்களா இல்லையா, அளவுக்கு மீறி சம்பாரிச்சா, அதுவும் முறைகேடா சம்பாரிச்சா இப்படிதான் வந்து பினாமிகளை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு போயிருவோம், நம்ம சம்பாரிச்ச காசு இருக்குமா இருக்காதுங்க மாதிரி விளையாட வேண்டிதான். தூக்கம் தொலைத்த ஒரு மனிதராக இருக்காரு. நேற்று வேற ஒரு வீட்டு முறையாக நிறைய கூட்டம்லாம் குடிச்சுல, ஒரு ஆளுக்கு 500 வந்து உட்கார்ந்ததுக்கு வந்து உட்காந்து சோறெல்லாம் போட்டுரும், ஒன்றும் இல்லை, அங்கே மரம்லாம் இருக்கும், நீ எஸ்ட் உட்காந்து மட்டும் போனால் போதும், மற்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் களைஞ்சு போயிடக்கூடாது இந்த மாதிரி பேசி உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். ஒரு ஆளுக்கு 500 சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய ரைட் ஹேண்டு ஒரு கவிஞர் பேர் கொண்ட ஒருத்தர், அவர் தான் ஏற்பாடெல்லாம் செஞ்சாராம். அவர் தான் மெயினான பினாமியா. அவரோட வீடியோ ரைட்டு நடத்தவே இல்லையா? லஞ்ச ஒலி பத்திரி 57 இடங்களை ரைடு பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனால் பினாமிகள் மட்டும் லிஸ்ட் எடுத்தால் அதே 100 மேலே போகுறாங்க. அதே போல கனிம வளத்தில் ஒருத்தர் ஜெயபால்னு ஒரு அதிகாரி இருக்காராம். அவர் வந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே அவருக்கு வந்து நெட்ஒர்க் இருக்கான். அவர் தான் வந்து இவருடைய வலதுகரமா, கேபி அன்பழகனுடைய வலதுகரம் சொல்றாங்க. ஸோ தோண்ட தோண்ட பூதம் மாதிரி வருது. பார்ப்போம் இவ்வளவுதான் வந்து பிடிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அடுத்த வருது ரைடு இருக்கா அப்படிங்கிறது. ரைடு இருக்கு, ரைடு இருக்கு. என்னன்னா, ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லிருக்காருன்னா, பாருங்க ஒரு 6 வீட்டுக்கு ரைடு போய் அவங்கள எல்லாம் பிரபலப்படுத்தி விடுறாங்க, அவங்களும் கெத்தாந்து பெட்டிலாம் தராங்க, என் வீட்டுக்கு என் வீட்லயும் ரைடு நடத்தியிருக்கலாம், என்ன இப்படி ஓடப்பட்டுட்டாங்களே, காசை ஏமாத்திரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலங்கப்படுத்திட்டாங்களா மாதிரி வந்து புலம்பியிருக்காரு. ஜெயிலுக்குலாம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் சசிகலா பேச முயற்சி பண்ணாங்களா ராஜேந்திர பாலாஜி கிட்ட? ஒன்றும் இல்லை, அவருடைய ஆதரவு எனக்கு எப்பயுமே அவருக்கு நான் ஆதரவாக தான் நான் இருப்பேன். சசிகலா வந்து ராஜேந்திர பாலாஜி கிட்ட ஒரு ஆளை வச்சு சொன்னாங்களாம், ராஜேந்திர பாலாஜி இந்த விஷயம்லாம் போயிடுச்சு போல இருக்கு, ஒன்றும் இல்லை, நீங்கள் சின்ன மாட்ட கால் கூட பேசலாம், ஒன்றும் இல்லை நான் போட்டு திட்டுமான்றதுக்கு அந்த ஆள் பேசியிருக்காப்பிலையாம். ஐயோ, வேணே வேணாம்ப்பா, நான் பேசவே மாட்டேன்ப்பா, நல்லதோ கெட்டதோ ஓபிஎஸ் கூட இருந்துக்கிறேன்ப்பா நானுங்கிற மாதிரி, ஓபிஎஸ் கூட இருந்தால் இருப்பேன், இல்லாட்டி பிஜேபி சைடு போனால் போவேனே தவிர நான் சசிகலா பக்கம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு இருக்கப்போ ராஜேந்திர பாலாஜி கடம்பூர் ராஜாவோட பேசியிருக்க அப்படி ரைடெல்லாம் நடந்துச்சுல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்கள் டிஎம்கே மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க சொத்து அளவு எடுத்துக்கோங்க,
ஏடிஎம்கே மினிஸ்டர் சுத்தறதுவங்க அதில் கால் பகுதி இருக்காதுன்னு சொல்லிட்டு செட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி மொத்தத்தில் என்னென்னா வச்சிருக்காங்க, அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அது. உண்மையை பேசுகிறவங்க தெய்வத்துக்கு சமான மாதிரி ரெண்டு சைடுமே உண்மையவே பேசி பேசி மாற்றி மாற்றி காட்டி கொடுத்துக்கிறாங்க. எப்போவுமே திமுகவுடைய நிலைப்பாடு என்ன, அதிமுக என்ன பண்ணாலும் வந்து வெள்ளையறிக்கைன்னு வந்து கேட்பாங்க. ஸோ வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் தான் போல். இப்போ திமுக வந்து வெள்ளையறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 1250 கோடி வந்து மாநில அரசு செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. 1250 கோடி வந்து உருகின வெள்ளத்துக்கும் அந்த பள்ளி விழுந்த புளிக்குமாங்க, என்னங்க இது கணக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு புள்ளி அது மட்டும் இல்லை, பருத்தி குட்டை புண்ணாக்க குட்டையெல்லாம் வர போட்டிருக்காங்க அந்த இதில். ஆமாம், அதனாலே நிறைய பேருக்கு வந்து உடல்நல குறைபாடுலாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரம் இருக்குங்க, வீடியோ இருக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது நம்ம எடுத்த வீடியோ தான் அது, அது வந்து இப்படி வைரல் ஆகிட்டு இருக்கு போல். ஸோ வந்து இப்போ என்னென்னா, இந்த மாதிரி உடல்நலத்துக்கு குறைபாடு உள்ள பொருட்களை வந்து வாங்குறதுக்கு உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் டெண்டர் விட்டோம், குறைவான மதிப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து டெண்டர் எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தானே கொடுப்போம், அப்படி தாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லேயே முறைகேடு நடந்திருக்குன்னு தெரியுதா இல்லையா? ஸோ வந்து குறைவாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறனா, நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா மக்களுடைய உடல்நலத்தை வந்து நீங்கள் அக்கறை காமிக்கல, பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து 45 ரூபாய்க்குள்ளே வந்து பொருட்கள்லாம் வந்து இது பண்ணோம், இன்றைக்கி நீங்கள் 62 ரூபாய்க்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ஒரு தலைக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கான தரமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. 1250 கோடி ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வெளியே இருக்கியா விடுங்க, விட்டே ஆகணும் அப்படிங்கிறது. விட்டே ஆகணுங்க. அப்புறம் எச்ராஜா வேற அதுக்கு வலிமை சேர்க்கிற மாதிரி அவரும் வேற கேட்டிருக்காரு. ஆமாம், அடிஷ்னலாக வந்து அதை நான் ஆமோதிக்கிறேங்கய்யா அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்க விட்டால் வந்து ஸ்டாலினுடைய இதெல்லாம் தெரிஞ்சிடும். அவர் வந்து என்ன முறைகேடு பண்ணியிருக்காங்க, அந்த அரசு உணவுத்துறை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். நம்மளே கூட ஒரு சூழல் சொல்லியிருந்தோம்னா, கரும்பு வந்து விவசாயிகள்ட்டிருந்து அடிப்படை விலை ரொம்ப கம்மியாக 13 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், ஆனால் கொள்முதல் விலை ஒரு கரும்புக்கு 33 ரூபா ஏதோ வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு. இப்போ ஒரு கரும்புக்கே 20 ரூபான்னா 2 கோடி கரும்பு வாங்கியிருக்காங்க. சரி ஓகே, வெள்ளையறிக்கை விடுவாங்களா இல்லையாங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து அறிவிப்பு மேலே அறிவாக வெளியிட்டிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் மதுரையில். இன்னைக்கு வந்து மதுரையில் அங்கே வந்து நிறையா திட்டங்கள்லாம் தொடங்கி வச்சிருக்காப்புல. தொடங்கி வைக்கிறப்ப இன்னும் மதுரைக்கு கூடுதல் சிறப்பாக அந்த ஜல்லிக்கட்டுக்கான ஒரு அரங்கம் வந்து அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. நிறைய மேம்பாலங்கள் வந்து கட்டப்படும் சொல்லியிருக்காரு. மதுரையை மதுரையா நான் வந்து மாத்தாம விட மாட்டேங்கிற மாதிரி சபதம் எடுத்திருக்காரு. பிடிஆர் மதுரையுடைய மைந்தர் தான் அவரு. அவருக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து ஒரு முட்டல் முதல் போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஆட்சிக்கு வந்த புதுசுல நிறைய பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து செய்தியாளர் சந்திச்சுட்டு இருந்தாரு. பேப்பர் பிரசன்டேஷன்லாம் அவர் போட்டு வந்து இருந்தாரு. அப்புறம் வந்து ஆள் காணவே காணோம், ரொம்ப அமைதியான நிலைக்கு போயிட்டாப்புல. அதே மாதிரி அந்த ஐடி விங்கு பொறுப்பாவட்டு தான் இருந்துச்சு. முக்கியமாக அந்த தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக இருந்தார். அதில் ரிசைன் பண்ண போகிறான்னு சொன்னாங்க, கடைசியில் ரிசைனும் பண்ணிட்டாங்க. அந்த பொறுப்பு வந்து டிஆர்பி ராஜா கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜினாமா பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த நிதியமைச்சர் அந்த பொறுப்புகளே வந்து நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது, அதுலேயே கவனம் செலுத்துகிற சூழல்லாம் இருக்குது, அதனால் இதை சரியாக பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் ராஜினாமா பண்ணிட்டேன், வெறும் வந்து இந்த பதவி சுகத்துக்காக மட்டும் வச்சுக்கிற ஆள் நான் கிடையாதுங்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கிற மாதிரி வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. ஓகே, நிறைய வந்து எங்களால் பண்ண முடியாது சில விஷயங்கள்லாம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாகவே பேசுகிறாரா அரசாங்கத்திலலாம், அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படி தான் சொன்னோம், ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லையே அப்படின்னு பேசுகிறத வந்து ஆளுங்கட்சிக்கு செட் கிட்டக்கு வருதான். அப்படிதான் அரசியலாம் அப்படி இப்படி தான் இருக்கணும். நீ பாரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டெல்லாம் சொல்லிட்டோம்னா மக்கள் திருப்பி கேட்பாங்க, எதிர்கட்சிகள் அந்த பயன் எடுத்து பேசுவாங்க, மீடியாக்காரங்களாம் பேசுவாங்கல்ல. ஆமாம், அதனால அப்படி சொல்லிட்டு போல இருக்கு. முக ஸ்டாலின்ட்டே கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டா இருப்போம். ஆமாம், அதே மாதிரினா முதல்வர் மு க ஸ்டாலின் மேலே வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப நிறைய வழக்குகள்லாம் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் ஆபஸ் வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட 18 வழக்குகள் எல்லாமே வந்து அவதூறு வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர் வந்து இந்த 18 வழக்குகளையுமே தள்ளுபடி பண்ணிட்டார். ஆப்வியஸ்லி அது வந்து சிஎம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே அது யார் இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து மாறும். ஆனால் இந்த வழக்குடைய இது வந்து நீர்த்து போகக்கூடிய அளவுக்கான குற்றச்சாட்டுகளாக தான், புகார்களாக தான் இருந்துச்சு. அது இங்கே பேசினார் இங்கே பேசினாருன்னா அதுக்கான ஒரு முறையான சாட்சியங்கள் இல்லாதனால இதை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய தூய இருதய மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா மிக நன்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவியும் அந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கையில் 487 மார்க் எடுத்து பள்ளியுடைய முதல் மாணவியாக வந்த மாணவியாக, கடந்த 2 வருடங்களாகவே மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், தன்னை வந்து அந்த ஹாஸ்டலுடைய வார்டன் சகாய மேரி ராச்சல் என்ற சகாய மேரி அவங்க வந்து ரொம்ப மதம் மாற சொல்லி ரொம்ப துன்புறுத்தியதாகவும் ஒரு வீடியோ பதிவிட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. என்னென்னா
விஷம் குடித்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. கடந்த 9ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்விளைவே உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சூழலில் அந்த மாணவிகளுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய ரவளி பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து தற்கொலை செய்ததுக்கு காரணம் வந்து மதமாற்றம் அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் மரண வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த, மதமாற்றம் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து அரசு தரப்பு வந்து சொல்லுது. ஆனால் அந்த மாணவி தெரிவாக அந்த வீடியோ பேசியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவே பேசியிருக்காங்களே. இவங்க வந்து வாக்குமூலத்தை சொல்கிறாங்க, பட் அந்த வீடியோவிலே அந்த மாணவி வந்து என்னை மதமாற்றம் செய்ய வந்து தூண்டினாங்க, எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினாங்க, அதனால தான் அவ்வளோ தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க, நிறைய வேலைகள் வாங்கினாங்க, படிப்பு தவிர எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க, அந்த மாணவியோட வீடியோவே வெளியே வந்திருக்கு. அதான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற வகையில் இருக்கு. அது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பள்ளியுடைய கழிவறையை சுத்தம் பண்ண சொல்லி பணிச்சவனை தான் அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. அன்னைக்கு வந்து இந்த தற்கொலை முடிவை எடுத்திருக்கிறதா அவங்க அந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நிச்சயம் வந்து உரிய விசாரணை தேவைன்னா, அந்த வீடியோவில் அந்த மாணவி கொடுத்த வாக்குமூலமே அப்படி இருக்குது, ஆனால் மேஜிஸ்ட்ரேட்டோட வாக்குமூலம் வந்து மதமாற்றங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் சகாயமாரி வந்து தொடர்ந்து துன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாமே இருக்குது. எஸ்பிஐ மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் கூட தீர விசாரித்து நிச்சயம் வந்து தண்டனை கொடுக்கணும் அது மாதிரி மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தி இருந்தா. நிச்சயமா அண்ணாமலை வந்து இதில் கையில் எடுத்துட்டாங்க. பிஜேபி தொடர்ந்து வந்து பிஜேபியோடைய அந்த தலைவர் எல்லாருமே அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி ட்விட்டர்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ணாமலை இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து நேற்றுலேருந்து தொடர்ந்து ட்விட்டராக போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம்ங்கிறது அமல்படுத்தி ஆகணும் தமிழகத்தில், விசச்செடி மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது, இது ஏற்றுக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இருந்தால் கூட ஒரு மாணவி அப்படிங்கிறப்ப அவங்களுடைய புகைப்படமோ அவங்க பேரோ எதுவுமே வெளியிடக்கூடாது. ஆனால் பிஜேபி ஆட்கள் வந்து எல்லாத்தையும் வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க. அது தவறான விஷயம். விஸ்வ இந்திய பரிஷத் போன்ற அமைப்புகளும் இதை வந்து கையில் எடுத்துட்டு தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிச்சயம் வந்து மத மாற்றத்துக்கு தூண்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் தண்டனை கொடுத்தே ஆகணும், அதில் வந்து மாற்று கருத்தை இல்லை. ஆமாம் சிபி. ஆனால் அந்த கொரோனா பரவல் அதிகமான உடனே சந்தோஷப்பட்டது இந்த மாணவர்கள் தான், பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தான். அப்பாடா லீவ் விட்டுட்டாங்க, ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அவங்க அந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லாம் மிஸ் பண்ணுறது வந்து வருத்தப்பட்டால் கூட இந்த ஆன்லைன் எக்ஸாம்னால மதிப்பெண் நிறையா வாங்கலாங்கிற ஒரு காரணத்தெல்லாம் சந்தோஷப்படுவாங்க அவங்க. ஆமாம். இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆன்லைன் எக்ஸாம் நடத்தப்படுமா இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு, ஆனால் அந்த இறுதி ஆண்டு படிக்கிற அந்த படிப்பாங்கள்ல அந்த மாணவர்கள் மட்டும் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் நேரடியாக வந்து தான் எழுதணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ அப்பாடா படிக்க தேவையில்ல போல இருக்குது, ஆன்லைன் தானே நம்ம வந்து எழுதிக்கலாங்கிறாங்க. இதுமாதிரி வந்து கிராமங்கள்லாம் சில பகுதியில் நெட்ஒர்க் இருக்காது, அந்த வசதியெல்லாம் இருக்காதுல்ல, அவங்க வந்து எக்ஸாம் எழுதி குயர் அனுப்பிட்டா போதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, சென்னை, அப்புறம் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா பரவல் கொஞ்சம் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து ஊரடங்கு போட்டுட்டு இருந்தாங்க டெல்லியில் போன்ற இடங்கள் எல்லாமே. ஆமாம். அதை வந்து தளர்த்திட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து முழு ஊரடங்குங்கிறத சொல்லியிருக்காங்க. சிபி, டெல்லியில் வந்து இந்தியா கேட்டுன்னு ஒன்று இருக்கும், 42 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான ஒரு நினைவு சின்னம் நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அதே போல் அந்த ராஜபாதையில் இந்த அணிவகுப்பின் போது அந்த இடத்த வந்து பார்த்துருப்போம். 84,000 வீரர்கள் முதல் உலகப்போரில் உயர்நீத்த வீரர்களுடைய நினைவு சின்னமாக அது கட்டப்பட்டிருக்கும். அதன் பக்கத்திலேயே வந்து என்ன இருக்கும்னா, அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த பிறகு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3,873 வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ அவங்களுடைய நினைவாக அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களால் 1972 இந்த அமர் ஜவான் ஜோதி ஒன்றும் இல்லை அந்த இந்தியா கேட் பக்கத்தில் எப்போவுமே 24 மணி நேரமுமே அந்த ஜோதி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுக்காக பாதுகாப்பு அதிகாரிகளுடைய அறையெல்லாம் பக்கத்திலே இருக்கும். எப்போவுமே அந்த ஜோதி வந்து எப்படி இந்த வடலூரில் வள்ளலாருடைய அந்த நினைவு ஜோதி இருக்கும்ல, ஸோ அது போல் வந்து அந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. 50 வருடங்களாக அணையவே கிடையாது அந்த ஜோதி. அந்த ஜோதி வந்து எதுக்கு இது 50 வருஷம் இங்கே எரிஞ்சிட்ருக்கு, பேசாமல் போகிற நினைவு சின்னம் ஒரு புதுசாக நான் வந்து ஆட்சியை வந்த பிறகு ஒன்று உருவாக்கினேன்ல, அந்த இடத்துல ஒரு நினைவிடத்தில் ஒரு ஜோதி இருக்குல்ல, அந்த ஜோதியோடு ஐக்கியமாக்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மோடி நினச்சிருப்பார் போல. ஸோ அந்த 50 வருட அந்த ஜோதி வந்து இனிமே இந்த போர் நினைவு சுடர் அதோட வந்து இணைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. இது பலத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இது வந்து இந்திரா காந்தி அவங்களால கொண்டு வந்ததுனாலயே நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் காங்கிரஸ்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி ரொம்ப வந்து வேதனைப்பட்டிருக்காப்புல, ரொம்ப வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயம். இந்த உண்மையான தியாகத்தெல்லாம் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, தேசபக்தினா என்னென்ன தெரியாத போல அந்த நபர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இடத்துல சுபாஷ் சந்திர போஸோடைய திருவுருவச் சிலை வந்து அமைக்கப்படுங்கிற மாதிரி வந்து இந்த பிரச்சனையான உடனே வந்து சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. ஆனால் எல்லாத்தையுமே மாத்திரம்
எல்லாத்தையும் விற்கிறோம் அப்படின்ற மூடலேயே போய்கிட்டு இருக்கா வந்து எதிர்கட்சிகளும் சரி மக்களுக்கும் சரி என்னடா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் வந்து ஏற்படும். சரிண்ணா எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்காரு இவர், செங்கோட்டையில் அவர் குடியேற்றுவார், நேரு ஏற்றுனதுல 1947 அதை போய் மாற்றவர் எங்கே போய் மாற்ற போகிறாருங்கிறது தெரியலையே. அது தெரியல, எல்லாத்தையும் மாற்ற முடிவு பண்ணிட்டு அதையும் தானே மாற்றணும் அவர். நீயே பாயிண்ட் எடுத்துக்கிட்டு போல. இல்லை அவர் பண்ணிட்டுருக்கிறத நான் நம்ம சொல்கிறேன், நம்ம என்ன புதுசாக சொல்கிறோம், அதை செஞ்சாலும் செய்வார் அவர், அந்த மாதிரியான ஆள் தான். ஸோ இதை வந்து செஞ்சது வந்து சமூக வலைதளங்களில் பயங்கர எதிர்வினையாக தான் அவருக்கு போயிட்டுருக்கு. ஆமாம், ஒன் நேஷன் ஒன் ரிலிஜியன் ஒன் லாங்குவேஜ் ஒன் கேஸ்ட், அதுக்கு மட்டும் வந்து முகம் சுருங்கிடுது நிறைய பேருக்கு. ஒன் கேஸ்ட் அதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துப்போம், இது மட்டும் எடுத்துக்க முடியாது. ஏமாத்திட்டாங்க சித்தப்பா. ஆமாண்டாமணி, 2021 அனைவருக்கும் வீடுன்னு சொன்னது நமக்கு இல்லையாம்டா, சீனா காரணங்க காண்டா அப்படிங்கிறாங்க. சட்டமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தலை நடத்த தயார் ஜெயக்குமார். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா அப்படின்ட்டு சொல்ல வேண்டியிருக்கு. தமிழர்களுடைய உரிமையை பாஜக அரசு விட்டு கொடுக்காத அண்ணாமலை. விட்டு வார்த்தை விரையுங்க. யாருக்கு வருது? ஒரு விஷயம் மறந்தாலும் நாங்கள் வந்து மறந்தாலும் அதை வந்து மறக்க விடமாட்டோம், புதுசாக ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து இப்போ புதுசான ஒரு ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அமர் ஜவான் ஜோதி அதை வந்து தேசிய நினைவுச்சுடரோட இணைக்க போகிறோம், ஏன்னா தேசிய நினைவுச்சுடர் அந்த இடம் வந்து நான் உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு 50 வருட பாரம்பரியமாக எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஜோதியை 100 இடத்துக்கு வந்து ஐக்கியமாக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து புதுசான ஒரு சர்ச்சையை கலப்பின மாதிரி இன்னொரு ஆட்டத்துக்கு ஆரம்பம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அரசியல் அரங்கில் இன்னொரு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, அதனாலேயே வந்து ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, மோடிக்கு கொடுத்துடலாம் ஆட்டம் ஆரம்பம். ஆமாம், ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது கருத்துரை பதில் வந்து சொல்லுங்கள், நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். மோடியோடைய ஆட்டம் வந்து கரெக்டாக அந்த இது மாற்றினது கரெக்டாக இல்லை தவறா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. நன்றி. ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் ஃப்ரைஸ், பர்கர்ஸ் மற்றும் பல சூப்பரான சுவையான உணவுகளுடன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண பர்ஃபெக்டான ஃபெஸ்டிவ் காம்போவை மிஸ் பண்ணிடாதீங்க. வழங்குவோர் மீட் அண்ட் ஈட்.